சிறுகதை. கூடா நட்பு கேடாய் முடியும். ஒரு காட்டில் சிங்கம், கழுதைப்புலி, நரி மூணு பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க. எப்போ சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, இறை தேடிக்கிட்டு போகும்பொழுது மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கிறாங்க, சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க, நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம மூணு பேரும் சேர்ந்தே இறை தேடலாம், நம்ம மூணு பேரும் இறை தேடிட்டு தான் வந்தோம், மீண்டும் மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து இறை தேடலாம், இறை கிடைக்கக்கூடிய இறையை மூணு பேருமே பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அப்புறம் மூன்று பேருமே அப்படியே இறையை தேடிக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியில் போனாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு மானை பார்த்துருச்சு. மானை பார்த்த உடனே வேகமாக ஓடி தாவி அந்த மானை அடித்து கொன்று இழுத்துட்டு வந்துருச்சு. சிங்கம் அது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் மூணு பேரும் அப்புறம் சாப்பிட்ணும். உடனே சிங்கம் கழுதிக்கிட்ட சொல்லு, கழுதி இப்படிக்கிட்ட சொல்லுது, இந்தா நம்ம மூணு பேர்த்துக்கும் பங்காக பிரிச்சிரு, பங்கு பிரி அப்படின்னு கழுதி புலிக்கிட்ட சொல்லுது சிங்கம். கழுதி புலியும் என்ன பண்ணுது, அந்த மானை மூன்று சமபாகமாக பிரிக்குது. ரொம்ப பொறுத்து நிதானமாக மூன்று சமபங்காக ரொம்ப துல்லியமாக பிரிக்குது. அந்த நேரத்தில் அந்த கழுதி புலிக்கு ஒரு மகிழ்ச்சியும் கூட, ஆஹா நான் வந்து மூணு சமபங்காக மூணு பேர்த்துக்கும் பிரிச்சிட்டேன், எவ்வளோ துல்லியமாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணி ஒரு பெருமையாக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கழுதி புலி. பிரிச்சுட்டு பெருந்தன்மையாக அப்படி பெருமையாக, நான் மூணாக பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது. உடனே சிங்கத்துக்கு பயங்கர கோபம், கழுதி புலியை பார்த்து சொன்னிச்சு, ஏ கழுதி புலியே, நான் வந்து காட்டுக்கு ராஜா, எனக்கும் உனக்கும் சமபங்காக பிரிச்சிருக்கிறியா, மூன்று சமபங்காக பிரிச்சியா, நான் காட்டுக்கு ராஜாங்கிறது உனக்கு தெரியாதான், எனக்கும் நானும் நீயும் சமமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கழுதி புலி மேலே ஒரு தாவு தாவி கழுதி புலியை அடித்து கொண்டுச்சு சிங்கம். அடித்து கொண்டுட்டு அந்த கழுதி புலியும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே போட்டுருச்சு. இதனை பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த நரிக்கு இதனை பார்க்கும்போது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடாது இந்த மாதிரி இந்த சிங்கம் திடீர்னு பண்ணிடுச்ச, நம்ம நிலைமை என்ன போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிக்கு நடுக்கல் அதிகமாகிடுச்சு. இப்போ பொறுத்திருந்து பார்த்த அந்த சிங்கம் நரியை பார்த்தது. நரியை பார்த்த உடனே என்ன சொல்லுது, சரி இப்போ நீ பிரி பங்கா பிரி அப்படின்னு சொன்னது. நீ பங்கா பிரின்னு சொன்ன உடனே நரிக்கு உடம்பு வந்து ஒரே நடுக்கல் பதட்டம். இருந்தாலும் அதனை வெளியே காட்டிக்காமல் அப்படியே கிட்ட போயிட்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே சிங்கத்து பக்கம் தள்ளிவிட்டு, சிங்கராஜா எனக்கு இது போதும், மீதியெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த நரி சொன்னிச்சு. அதை பார்த்த சிங்கம் என்ன சொன்னதுன்னா, நீ இவ்வளோ புத்திசாலியாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கிட்ட சொன்னது. அதுக்கு அந்த நரி சொன்னிச்சு, எனக்கு இந்தளவுக்கு புத்தி வர்றதுக்கு காரணமே அந்த கழுதை தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் செத்து போய் கிடந்த கழுதையை வந்து காட்டுச்சு. ஏன் அந்த நரி அது மாதிரி காட்டுச்சுன்னா, இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே சமபங்காக பிடிச்சி இந்த கழுதை செத்து போய் கிடக்கிறத பார்க்கும் பொழுது தான் அந்த நரி அதுக்கு புத்தி வந்ததாக அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லாமல் சொல்லி பதில் சொல்லுது. இப்போ இது இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த நரியும் தப்பிச்சு போயிடுச்சு, சிங்கமும் நரியும் இறப்பிலிருந்து தப்பிச்சிக்கிச்சு, சிங்கமும் மீதி கறி சாப்பிட்டுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம வந்து என்ன மாறல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று தான் கூற வேண்டும். தரத்திற்கேற்ற நட்பு இருப்பது தான் அனைவருக்கும் நல்லது என்று தான் கூற வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய மாறலாக உள்ளது.